என் தமிழுக்கும் உங்களுக்கும் வணக்கம். அவையிலே என் பேச்சு துவக்கம். நான் யார் என்று உங்களுக்கு தெரியலா? நான் யார்? ஆம், யா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நான் சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மாவுக்கும் பிறந்தவன். 1882 December 11 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தேன். என் பெற்றோர் எனக்கு இட்ட பெயர் சுப்பிரமணி. என் குழந்தை பருவத்திலேயே நான் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தேன். என் 5 வயதில் எனது தாயை நான் இழந்தேன். என் 7 வயதில் கவிதையில் அலாதியான பிரியம் ஏற்பட்டது. கவிதையால் ஈர்க்கப்பட்டேன். என் கவி புலமையை பாராட்டி எட்டயபுர சமஸ்தான மன்னன் எனக்கு பாரதி என பட்டம் வழங்கினான். பல சொல் போரில் ஈடுபட்டேன். தமிழ் புலமை மென்மேலும் வளர்ந்தது. என் 14 வயதில் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு தரப்பட்டது. எனக்கும் 7 வயதான சிறுமி செல்லம்மாவுக்கும் நடந்தேறியது சிறார் திருமணம். என் 16 வயதில் எனது உயிர் தந்தை மண் உலகம் விட்டு என் உலகம் சென்றார். வறுமையில் வாடி தவித்தேன். என் தந்தை எனக்கு பல மொழிகள் கற்பித்தார். எனக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பிரெஞ்சு பல பல மொழிகள் உட்பட 14 மொழிகள் தெரியும். அனைத்திலும் புலமை பெற்றிருக்கிறேன். இருப்பினும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது எங்கும் காணோம் என்று பாடினேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் எனது பங்கு என்ன? இடையில் ஆயுதம் வைத்து தாக்கியவர்களிடையே நான் மொழியில் ஆயுதம் வைத்து தாக்கினேன். சக்கரவர்த்தி என்ற என் வாரைகளில் வந்தே மாதரம் என்ற பாடலை மொழிபெயர்த்து பாடினேன். எனக்கும் வாமுசிக்கும் நெருங்கிய நட்பு உள்ளது. என் பத்திரிகைகளாலும் என் எழுத்துகளாலும் மக்கள் மனதை வென்றேன். கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறேன் என நாமக்கல் கவிதையின் கூற்றுப்படி அகிம்சை வழியில் போராடினேன். பத்திரிகைகளில் உண்மையான பெயரை பயன்படுத்தினால் அது திருக்கும் இடம் சிறை என்று எனக்கு நன்கு தெரியும். அதனால் பல புனை பெயர்களில் எழுதினேன். என் வார இதழ்களுள் ஒன்றான இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசின் பார்வைப்பட்ட தலைமறைவாக நான் வாழ்ந்தேன். புதிய எளிய நடைகளை கொண்டு வந்தேன். அது புதுக்கவிதை எல்லாம் என பெயர் பெற்றது. என்னால் என்றவரை என் தமிழ் தாய்க்கு தொண்டு செய்தேன். என் சகோதர சகோதரிகளுக்கு சுதந்திர லாபத்தை ஏற்படுத்தினேன். என் தட்டெடுத்த என்னை தட்டெடுத்த பாரத தாயின் திருவடிகளை தினந்தோறும் கொள்கின்றேன். உங்கள் நெஞ்சத்தை நீங்கா இடம் பிடித்த இந்த பாரத விடைபெற்று செல்கிறேன். பாரத தாய்க்கே, பாரத மாதாக்கே நன்றி, வணக்கம், வந்தே.